நீனா எங்கடா லேட் ஆயிச்சே? மீனா, மீனா எங்கம்மா? இங்கதான் இருந்தா, எங்க போனா? இங்க இல்லையே. ஒரு முக்கிய அறிவிப்பு. என்னது? இந்திய ராணுவம் எல்லை படைக்கு ராணுவ வீரர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தமிழகமெங்கும் ஆங்காங்கே முகாம்கள் அமைத்து வருகின்றனர். தகுதியுள்ள இளைஞர்கள் முகாமை அணுக வேண்டிய அவசியம் இல்லை. கீழ்கண்ட தகுதிகளை இப்பொழுதே சரிபார்த்துக் கொள்ளுங்கள். உயரம் 5 அடி 6 அங்குலம் இருக்க வேண்டும். மார்பளவு நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். முதலில் மூச்சு வருகிறதா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். வந்தால் அளவை குறித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மார்பளவு 40 சென்டிமீட்டர் இருக்கிறதா என்று சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முக்கிய அறிவிப்பு. ராணுவத்தில் சேர விருப்பம் உள்ளவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரி இருக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் அவளுக்கு மீனா என்ற பெயர் அவசியம் இருக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் என்ன பாக்காததுக்கே துடிச்சு போயிட்டியே. எங்களை எல்லாம் விட்டுட்டு ராணுவத்துல போய் சேர போறேன்னு சொல்றியே, அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? அதுக்குதான் தங்கச்சி இருக்கிறவங்கள மிலிட்டரியில சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சும்மா கப்சா விட்டேன். ஆமா, கொஞ்சம் லேட் பண்ணா உன்ன ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க. கொண்டு போய் விட்டுவாடா சீக்கிரம். ஊர்ல ஒரு ஆலமரம் இருக்கக்கூடாது. உடனே பஞ்சாயத்து கூட்டுருவாங்க. சும்மா எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்துட்டாங்க. யாருக்காக பஞ்சாயத்து கூட்டணுமோ அந்த ஆளை காணோம். அதானே அடச்சா, புழு பூச்சிக்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா? தந்த வெட்டி கணக்கா வந்துகிட்டு இருக்காங்க. எது இருந்தாலும் அங்க பேசுங்க. ஓகே, இப்ப சொல்லு என்னையா பிரச்சனை? ஐயா, என் பொண்டாட்டி முழுகாம இருக்காங்க. இதை சொல்றதுதான் பஞ்சாயத்தை கூட்டினியா? அது இல்லைங்க, என் பொண்டாட்டி பிரசவத்துக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டுச்சுங்க. அதான் என்ற ஆட்டை கொண்டு போய் கனகா கிட்ட அடமானத்துக்கு வச்சு பணம் வாங்கினேனுங்க. ஆட்டை அடமானம் வைக்கும் போது ஆடு சென்னையா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் வட்டியை கொடுத்துட்டு ஆட்டை திருப்புறப்போ ஆடு குட்டி போட்டு இருந்துச்சுங்க. இப்ப கேட்டா ஆட்டை தான் தருவேன், குட்டியை தரமாட்டேங்கிறாங்க. இது என்னங்க நியாயம்? இது பாருங்க, நான் பணம் கொடுக்கறப்ப அவன் ஆட்டை மட்டும்தான் கொடுத்தான். இப்ப அதே ஆட்டை அவனுக்கு நான் திருப்பி கொடுத்துட்டேன். இப்ப குட்டியும் வேணும் கேட்டா என்ன நியாயம்? அம்மா கனகா, இதுநாள் வரைக்கும் வட்டி கொடுத்து ஊரை ஏமாத்தின, இப்ப குட்டியும் வச்சுக்கிட்டு ஏமாத்த ஆரம்பிச்சிட்டியா? அவ ஆடு போட்ட குட்டி அவனுக்கு தான் சொந்தம். மரியாதையா குட்டி கொடுத்துரு. தலைவரே, ஒரு நிமிஷம். நீங்க கூட 2000 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு ஒழுங்கா தீர்ப்பு சொன்னா நல்லா இருக்கும். என்ன முழிக்கிறீங்க? சக்களத்துக்கு பட்டு புடவ வாங்கணும்னு 2000 ரூபாய் முழுசா வாங்கினீங்களே, அது மறந்து போயிடுச்சா? பொண்டாட்டிக்கு 200 ரூபாய்க்கு நூல் புடவை வாங்கி கொடுக்க பக்கத்துல அந்த சக்களத்துக்கு 2000 ரூபாய்க்கு பட்டு புடவை கேக்குதோ? எங்க அந்த சிரிக்கி? ஏய், சிரிக்கி கிரிக்கின்னு சொன்ன கொண்டை இழுத்து வச்சு அறுத்துருவேன். சும்மா வடி கொடுத்த உன் புருஷன் 2000 ரூபாய் வீணாதானே போகுதுன்னு நான் என்னமோ விட்டு கொடுத்தேன். உன் புருஷன் பாழா போன மத்த விட்டு பானு தயிரில கெடுத்து விட்டான். இப்ப புரியுதியா? தினமும் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சற தண்ணி பாய்ச்சறன்னு நீ லேட்டா வரும்போது நினைச்சையா? புட்டு வேணும் கேட்டல, வீட்டு வா, புட்டு போட்டு வைக்கிறவன. தண்ணி பாய்ச்சறது தப்பா? நான் பஞ்சாயத்தை கூட்டி அவர் பிரச்சனையை கிளறிட்டேன். நான் இனி யார்கிட்ட போய் நியாயத்தை கேப்பேன்? இங்க இருந்த தலைவர் இல்ல, எனக்கு பஞ்சாயத்து சொல்ற யோகிதை இந்த ஊர்ல மீச வச்ச எந்த ஆம்பளைக்கும் இல்ல. ஏன்னா என்கிட்ட கடன் வாங்காத ஆளே இந்த ஊர்ல இல்ல. நான் இருக்கேன் கண்ணு. வாங்க தம்பி, வாங்க வாங்க, நல்ல நேரத்துல வந்தீங்க. இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்க தம்பி. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாப்பா.
நீ வட்டிக்கு ஒரு ஆடு வாங்கி வச்சுக்கிட்ட, அது இப்ப குட்டி போட்டுச்சு. அவ வட்டிக்கு துட்டு வாங்கினா அந்த துட்டு இப்ப வட்டி போட்டுச்சு. இப்போ நீ என்னங்கறன்னா, வட்டிக்கு வாங்கின ஆடு போட்ட குட்டிய வச்சுக்கிட்டு ஆட்டை மட்டும் திருப்பி தரன்ற. அவ என்னங்கறன்னா, வட்டிக்கு வாங்கின துட்டு போட்ட வட்டிய வச்சுக்கிட்டு துட்டை மட்டும் தரங்கிறான். புரியல? அதாவது நீ வட்டிக்கு வாங்கின ஆடு போட்ட குட்டிய குடுக்கலன்னு வச்சுக்கோ, இவன் வட்டிக்கு வாங்கின துட்டு போட்ட வட்டிய தரமாட்டான். அதாவது நான் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா, ஆட்டு மேல வட்டி கொடுத்த பணத்தை வாங்கிட்டு ஆட்டையும் குட்டியும் கொடுத்துறியா, இல்ல ஆட்டையும் குட்டியும் திரும்பி கொடுத்துட்டு வட்டிக்கு கொடுத்த துட்டு போட்ட வட்டியை வாங்கிக்கிறியா, எப்படி? புரியற மாதிரி சொல்லியா? இப்ப முதல்ல இருந்து வர்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஆடும் போச்சு குட்டியும் போச்சுங்கற. யோ, இப்ப புரியுதா உன் வேலை? குழப்பற மாதிரி குழப்பிட்டு என்ன ஏமாத்திட்டல? இரு இரு, எங்க அண்ணன் மிலிட்டரியில இருந்து வரட்டும், அப்புறம் உன்னை என்ன பண்ற பாரு. என்னது, மிலிட்டரியா? எங்க அண்ணன் இந்நேரம் மிலிட்டரியில எத்தனை பேரை சுட்டுட்டு இருக்காரோ. யோ, மாவை உட்காந்து இப்படி லேட் பண்ணி ஆட்டிக்கிட்டு இருந்தானா, கஸ்டமர் காத்துக்கிட்டு இருப்பானா? சீக்கிரம் ஆட்டியா? யோ, நான் இப்படித்தான் ஆட்டுவேன், உனக்கு அவ்வளவு அவசரம்னா நீயே உட்காந்து ஆட்டிக்க. நாங்களே முதல் போடணும், நாங்களே மாவு ஆட்டணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி மாவு தானே ஆட்டிக்கிட்டு இருந்த? அந்த ஆட்டுல நீ ஆட்ட முடியாது, 5 நிமிஷத்துல ஆட்டிட்டு நேரம் எந்திரிச்சிருப்பையா? அப்புறம் ஏன் மாமி கோச்சுக்கிட்டு போனா? இந்த பாரு, மாவுக்கும் மாமிக்கும் சம்பந்தம் இல்ல, குடும்ப பிரச்சனையை கிளறாத. இஷ்டம்னா மாவாட்டு, இல்லைன்னா எந்திரிச்சு வெளியே விட. இவ்வளவு நாள் என்ன வச்சு சம்பாரிச்சுட்டு இன்னைக்கு என்ன வெளியே போ சொல்றியா? சம்பளம் வாங்கல, சம்பளம் வாங்கல. டேய், முதலாளினோட பாக்காம மாவ என் மேல ஊத்திட்டு எங்கடா போயிருவ? போடா, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. ஊர்ல எல்லாருக்கும் நீதான் அல்வா குடுத்துட்டு இருந்த, ஆனா பஞ்சாயத்துல திலகம் உனக்கே பாத அல்வா குடுத்தான். என்ன முறைச்சது வேற ஆளா இருந்தா அவங்க மூஞ்சி மகரையில எகிரி போயிருக்கும். நாளைக்கு என் கழுத்துல 3 முடிச்சு போடுறவராச்சுன்னு விட்டு வச்ச. கூடிய சீக்கிரம் அவரை என் வலையில விழ வைக்கிறான் பாரு. நீ வளவிருச்சு வளவிருச்சு பாக்குற, ஆனா அவன் நழுவி நழுவி போய்கிட்டு இருக்கான். பேசாம அவன் அசர நேரமா பாத்து சோழ கட்டில இழுத்துட்டு போய் கருப்பாயிருச்சு. அப்படி கொண்டு அவரு எனக்காக பிறந்தவரு, என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது. எங்க அண்ணன் மிலிட்டரியில இருந்து வரட்டும், அந்த முரட்டு காலைக்கு ஒரு மூக்கடங்க இருப்போ ஆடுறேன். அவசரப்பட்டு வேலைய விட்டாச்சு. மிலிட்டரி ஹோட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு மிலிட்டரியில இருக்கோன்னு ஊரு பூரா பீலா விட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப எப்படி ஊருக்கு திரும்பி போறது? மிலிட்டரி ட்ரெஸ் மிலிட்டரியில மட்டும்தானா கிடைக்கும், லாண்ட்ரிலையும் கிடைக்கும் இல்லையா? டேய் மாணிக்கம், இனிமே நீ கேப்டன் மாணிக்கம்டா, கிளம்பு. டேய் வந்துட்டாரு, டேய் வாசிக்கடா, டேய் வாத்தியார் பாட்டுடா, டேய் டேய் வாத்தியார் பாட்டு. கேப்டன் மாணிக்கம், ராணி வீர மாணிக்கம், தளபதி மாணிக்கம், சோபே. My dear customers, எனக்கு இந்த புகழ் மாலை இதெல்லாம் பிடிக்காது. இவர் எங்கயோ சாப்பிடுற இடத்துல பாத்துருக்கிறமே. துப்பாக்கிய போட்ட இந்த தொல்ல நான் மாலையை போட விரும்பல. கேப்டன், எனக்கு கூட மிலிட்டரியில் சேரணும் ரொம்ப நாள் ஆசை, எப்படியாவது என்னை சேர்த்து விடுறீங்களா? மிலிட்டரியில சேரணும்னா ரொம்ப கஷ்டம்பா, அதுக்கு அடுப்புலயும் புகையிலயும் வேவணுமே. புகையா? காஷ்மீர் மேன், காஷ்மீர் பனி புகை. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னது சார்? மிலிட்டரியில எத்தனை பட்டாலியன் இருக்கு தெரியுமா? பட்டாலியனா? ஆனியன்னு வங்காயத்தை சொல்றீங்களா? எத்தனை பிரிவு இருக்குன்னு கேட்டேன். டாய் குள்ளா, அடிக்கிற அடி தரையோட போயிடுவேன். கௌதாரி கட்சி மென்ன துப்பிடுவேன். இவன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். சும்மாரா, அவன் கிடக்குறான் கேப்டன். தினசரி மிலிட்டரியில எத்தனை பேரை சொல்லுவீங்க? அது வியாபாரத்தை பொறுத்தது. வியாபாரமா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வாழ்க்கைன்றத ஒரு வியாபாரம் தானே, அதான் சொன்னேன். மிலிட்டரியில 10 பேர் சேர்ந்தா வரவும் போ,
பத்து பேர் செத்தா செலவு அத சொன்ன. ஆரத்தி தட்டி எடுத்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு முன்னால கலாட்டாவா பண்றீங்க? எல்லாரும் போயிட்டு அப்புறம் வாங்க. கேப்டன் சார், அப்படியே நம்ம விஷயத்தை மறந்துட மாட்டீங்களே? கவலைப்படாத மேன், உன்னையும் சோல்ஜர் ஆக்கி ஒரு வழி பண்ணிடுறேன். எல்லா ஊர்லயும் ஒரு இளிச்ச வாயன் இருப்பான், நம்ம ஊர்ல இவன் இருக்கான். இவனை ஒரே அமுக்கா அமைக்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லுங்க. அம்மா, ஊர்ல பசங்க ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க, ஆனா வாத்தியார் தான் வர்றதில்ல. வாங்கிக்கங்க. குறிஞ்சி கிராமத்துல நஞ்சு முஞ்சு நிறைய இருந்த விவசாயம் பண்றதுக்கு தண்ணியே வரதில்லம்மா. என்னது, தண்ணியே வரலையா? உங்க பகுதியிலே இந்த தடவை வழக்கத்துக்கு அதிகமா மேட்டூர் அணையில இருந்து தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் கூட இருக்கு. நீங்க ஏதோ பொய்மொழி கொடுத்துருக்கீங்க. இல்ல விவசாயத்துக்கு வர தண்ணியே வேற யாராவது தவறா பயன்படுத்திட்டு இருக்காங்களா சொல்லுங்க. அத நான் சொல்றேன் கலெக்டர்மா. இவங்க யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. கல்ல ஓட்டுல ஜெயிச்சான்னு சொல்லி பெட்டிஷன் போட்டதுக்கு இவர் கையை எடுத்துட்டாங்க. வர்ற தண்ணியெல்லாம் எம்எல்ஏ கஞ்சா தோட்டத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க யாரோட தலையும் இருக்காது. ஆனா வந்த கலெக்டர் எல்லாம் கோவிந்தராஜோட அராஜகத்துக்கு பயந்து கொடுத்த மனு எல்லாம் காகிதமா நினைச்சு கப்பல் செஞ்சு விட்டாங்க. நீங்க புதுசா வந்திருக்கீங்க, கடமை செய்ய போறீங்களா இல்ல கப்பல் விட போறீங்களா? குட் மார்னிங் மேடம். நீங்க வர சொன்னதா போன் வந்துச்சு. வேற ஒண்ணு இல்ல, டெலிபோன் ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு பார்த்தேன். அது எப்பவுமே ஒர்க் பண்ணதா இருக்கும் மேடம். அப்ப நீங்க தான் ஒர்க் பண்றதே இல்ல இல்லையா? இந்த ஊர் எம்எல்ஏவ சும்மா சொல்லக்கூடாது. பொதுஜனங்களுக்கு சேர வேண்டிய தண்ணிய தன்னோட கஞ்சா தோட்டத்துக்கு செலவு பண்ணிக்கிறான். இத கண்டுக்காம இருக்கிறதுக்கு போலீஸுக்கு தண்ணியா செலவு பண்றான். இதுவரைக்கும் கரவிஸ்டி கட்டவங்களுக்கு கையெழுத்து கும்பிட்டது போதும். ஒரு வாய் தண்ணி கொடுத்தாலே புண்ணியன்னு சொல்லுவாங்க. ஒரு ஊருக்கே தண்ணிய கொடுத்து செஞ்ச பாவத்துக்கு புண்ணியத்தை தேடிக்கிங்க. விடியிற பொழுது விவசாயிகளுக்காவது விடியட்டும், போங்க. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.